Hi my dear friends and family, welcome to Best Craft in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இது சும்மா கிறிஸ்மஸ் ட்ரீ கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் சும்மா சைடில் நிற்க வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பேப்பர் தான் தேவை. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுலேருந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கசக்கி இந்த மாதிரி கசக்கி அப்படியே ரவுண்ட் ஆக்கிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா அமிக்க அமிக்கி நம்ம உருட்டினோன்னா நல்லா ரவுண்டாக வரும், பால் மாதிரி நல்லா ரவுண்டாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேப்பரை நான் வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தம் மூணு பேப்பர் ஆச்சு, அவ்வளோதான். இந்த மூணு பேப்பரை வந்து நல்லா ரோல் பண்ணிட்டேன், நல்லா அமிக்க அமிக்க ஒரு ரவுண்டாக ஆக்கியாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து இந்த டேப் தான் ஒட்ட போகிறோம், மாஸ்கிங் டேப் சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நான் நல்லா டைட்டாக ஒட்டுறேன், ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டா நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், இந்த டேப் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அடுத்த டேப் வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பார்த்து நான் சுற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பால் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குட்டி பால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நல்லா இந்த மாதிரி கசக்கிக்கிட்டேன். அதுக்கு மேலே இன்னொரு பேப்பர், இது வந்து ரெண்டு பேப்பர் மட்டும் போதும். ஓகே, இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி கசக்கி ரவுண்ட் ஆக்கிக்கலாம். ஆக்கிட்டு நம்ம எப்படி செலோ டேப் போட்டு சுற்றினோமோ அதே மாதிரி இதையும் நம்ம சுற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு பால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து நம்ம கம் போட்டு ஒட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் நான் வந்துட்டு க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒட்டிப்போம். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், ஸோ அதனால தான் க்ளூ கன் போடுறேன். ஓகே, நம்மகிட்ட வந்துட்டு காட்டன் பஞ்சு மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தலைக்கண்ணியில் இருந்துச்சு, ஸோ அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் கம் போட்டு ஒட்டிக்க போகிறேன். கம் போட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஒட்டும். ஓகே, இந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து கம்மில் வந்துட்டு ஒட்டி ஒட்டி நீங்கள் நல்லா ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் பெயிண்ட் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கம் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, கீழே வந்து ஒட்டிட்டு ஓரளவுக்கு காய வச்சாச்சு. இதே மாதிரி வந்து எங்கெல்லாம் வந்து இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து மேலே ஒரு குட்டி பால் இருக்குல்ல அதிலே வந்து ஒட்ட போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ மாதிரி தான், ஒரு ஸ்னோ பொம்மை மாதிரி தான். ஏன்னா கிறிஸ்மஸ் டைம் அப்போலாம் அது மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம்.
ஓகே, நல்லா கம் போட்டுட்டு இதை ஒட்டிடலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா காயணும், காஞ்சதுக்கு அப்புறம் தான் இது பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதை வந்து காய வச்சிட்றேன். ஓகே, இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து புஃப்னு இருக்குது, ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் நூல் எடுத்து இதை வந்து நல்லா டைட்டாக வந்து சுற்றிட்டு வரேன். அப்படி சுற்ற சொல்ல இந்த பஞ்சு நல்லா புஃப்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அடங்கிடும். பாருங்கள், இப்படியே சுற்றிட்டே இருந்தோன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக சுற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, நல்லா சுற்றியாச்சு. இந்த கழுத்தாண்டை மட்டும் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2-3 நாட் போட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்னோ பொம்மை மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம கண், அதுக்கப்புறம் இதெல்லாம் டெக்கர் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாயிடும். ஓகே, இப்போ வந்து அதுக்கு மேலே, தலைக்கு மேலே போடுறதுக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் பிளாக் எடுக்கலாம், இல்லைனா ரெட் கூட எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபுல்லாக கம் போட்டுட்டு இதை வந்து நான் மடக்கி விட்டுக்க போகிறேன். நான் வந்து க்ளூ கன் போட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறேன். ஸோ அப்போது அந்த துணி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வராது நூல். ஓகே, ஒட்டியாச்சா? இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கலாம். இப்படி ஒரு ஸ்னோக்கு வந்து தலையில் தொப்பி போட்ட மாதிரி இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இதில் நல்லா சுருக்கி ஒரு கேப் மாதிரி போட போகிறோம். அவ்வளோதான், நம்ம பண்ணியாச்சு அதோடய கேப்பு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கண் வந்து போட்ட போகிறோம். அதுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் ஐ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஒயிட் கலர் பேப்பரோ இல்லைனா வந்து இது ஆல்ரெடி ஒயிட்டாக தான் இருக்குது, ஆனால் நம்ம பிளாக் கலர் ஒரு பேப்பர் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா அதுவே ஒரு கண் மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட இருந்ததுனால நான் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு பேப்பர் மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பட்டன் மாதிரி கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். கில்ட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு 2 கலரில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இங்கே பட்டன் மாதிரி ஒட்டிக்கலாம். ஒரே கலர்லேயும் ஒட்டலாம், இந்த மாதிரி நீங்கள் கலர் கலராகவும் ஒட்டிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து மூக்கு. மூக்கு வந்து கேரட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். குட்டியாக கேரட் மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். நம்மகிட்ட அது மாதிரி இல்லை, ஸோ அதனால் வந்து நான் தர்மோகோல் பால் இருக்கும்ல அதிலே ஆரஞ்சு கலர் பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதையும் ஒட்டிட்டுக்கப்புறம் நம்ம அதுக்கு வாய் வரையணும். நீங்கள் ஒட்டவும் செய்யலாம், ஒரு பிளாக் கலரில் ஷீட் வந்து வாய் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேர்ம் ஷீட் எடுத்திருக்கேன். கில்ட்டரில் வந்து ரெட் கலர் ஃபேர்ம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கு கழுத்தில் ஒரு துணி மாதிரி போடுவாங்க, ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்து அதை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டா ஒரு ஸ்னோ பொம்மை வந்து அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து உட்கார மாட்டுது, ஏன்னா நம்ம ரவுண்டாக பண்ணியிருக்கிறதுனால. அதனால் நான் வந்து க்ளூ கன்லாம் போட்டு நல்லா காய வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காரும். ஓகே, இந்த மாதிரி நல்லா நிற்கும்.
அவ்வளோதான், நம்ம கிறிஸ்மஸ் கிராஃப்டாக வந்து ஸ்னோ பொம்மை வந்து பண்ணியிருக்கோம். இது பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே வந்து ஒரு ஸ்னோ பொம்மை வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இதோட கிறிஸ்மஸோட கிராஃப்ட் வந்து இன்னும் 2 கிராஃப்டும் என்னமோ தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே பண்ணுற கிராஃப்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸ்லைம் வீடியோ கேட்டிருந்தாங்க, அது இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக அதை நான் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே கனெக்டட், டாடா, பை பை.